பொண்ணு எல்லாத்தையும் உன் வீம்பால தொலைச்சிட்டு நிக்கிற உன்னை இப்படி பாக்குறதுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? சில உனக்கு ஒன்ன பாத்துக்கறேன் இப்படியே ரெடி நல்லா இருப்ப என் வயித்துல கொட்டிட்டு பட தாராளமா பேசலாம் சொல்லு என்ன விஷயம் அம்மா கதிரணி எந்த ஸ்கூல்ல சேர்க்கலாம்னு ஏதாவது ஐடியா வச்சிருக்கியா இல்லையே அந்த மாதிரில எந்த ஐடியாவும் இல்ல நம்ம ரெண்டு பேரும் ஃபாரின் போனதுக்கு அப்புறம் இந்தியன் பேஸ் ஸ்கூல்ல கதிர சேர்த்தா நல்லா இருக்கும்னு நான் நெட்ல சர்ச் பண்ணி ஒரு லிஸ்டே வச்சிருக்கேன் நீ அதை பார்த்துட்டு எது ஓகேன்னு சொன்னா இப்பவே நான் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருவேன் அதெல்லாம் நீயே பாத்துக்கோ பாபு சரி சரி அப்ப நானே பாத்துக்கறேன் கதிர் சாப்பிட்டானா இப்பதான் சாப்பாடு ஊட்டிட்டு இருந்தேன் உன் போன் வந்ததுன்னு உடனே வந்துட்டேன் ஹே என்ன மதி நீ முதல்ல போய் அவனுக்கு சாப்பாடு ஊட்டு சரி நீ ஃப்ரீ ஆனதுக்கு அப்புறம் என்ன கூப்பிடு இப்போ நான் ஃபோன் கட் பண்றேன் பரவாயில்லை பாபு அம்மா ஊட்டிட்டு இருக்காங்க சரி அப்படினா ஓகே அன்னைக்கு ஜவுளி கடையில என் கூட இருந்தா இல்ல ரொம்ப அநியோன்யமா இருந்தா அப்போ அவனுக்கு இந்த விரல் சூப்பர் பழக்கம் இருந்துச்சுல ஆமா பாபு அதுக்கு தான் நானும் அவனுக்கு என்னென்னமோ பண்ணி பாக்குறேன் விடவே மாட்டேங்கிறான் அவன் விரல் சூப்பரத்துல உனக்கு ஏதாவது நஷ்டம் இருக்கா நீ எதுக்கு அதெல்லாம் பண்ற மதி இங்க பாரு குழந்தைங்க விரல் சூப்பாம இருக்கிறதுக்கு கையை கட்டி வைக்கிறது இந்த விளக்கனை தடவுறது
அப்புறம் இந்த முளகாய் தூளை தடவி விடுறது இதெல்லாம் தயவு செஞ்சு நீ கதிருக்கு பண்ணாத. மதி, அவன் சின்ன குழந்தை, அவனுக்கு என்ன தெரியும்? அவனுக்கு இந்த பழக்கம் இருக்குன்னு தெரிஞ்ச உடனே நான் நேரா டாக்டர் கிட்ட போய் பார்த்தேன். டாக்டர் என்ன சொன்னார் தெரியுமா? அதுல உனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு கேட்டாரு. அப்புறம் சொன்னாரு, விரல் சூப்பர்னால ஒரு பிரச்சனையும் கிடையாதான். அதாவது சில குழந்தைகள் இன்செக்யூர்டா ஃபீல் பண்றப்போ, கொஞ்சம் பயந்த சுபாவமா இருக்கிறப்போ, அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி பழக்கம்லாம் ஆரம்பிக்கும்னு சொன்னாரு. இங்க பாரு, கதிரை நீ எப்பவும் பக்கத்திலே வச்சுக்கோ, ஆறுதலா பேசு, அவனை பயமுறுத்த கூடாது. இதெல்லாம் இருந்தாலே பாதி பிரச்சனை தீந்துடும். அவன் கொஞ்சம் பெரியவனானதுக்கு அப்புறம் இந்த பயம்லாம் தெளிஞ்சு இந்த பழக்கத்தை விட்டுருவான். அதனால நீ எதுவுமே பண்ணக்கூடாது. என்ன? சரி பாபு, பண்ணல. பாபு, எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை வந்துருச்சு. நீ பேசுற ஒவ்வொரு விஷயமும் கதிர பத்தியே இருக்கு. நீ கதிர் மேல எவ்வளவு கேர் எடுத்துப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு இது போதும். என் குழந்தைய நீ நல்லா பாத்துப்பேங்கிற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு. அம்மா, அம்மா, என்னம்மா? என்னம்மா சொல்லு, வா சொல்ற. சின்ன குட்டி வந்து பாரு. யாருக்கிட்ட பேசுறோம் தெரியுதா? பாப்பு கிட்ட. பாத்தியாமா, அத பார்த்ததும் எனக்கே ஒரு மாதிரி சந்தோஷமா ஆயிடுச்சு. ரொம்ப வருஷம் கழிச்சு இன்னைக்குதான் அவன் சந்தோஷமா இருக்கிறதே பாக்குறேம்மா. இது போதும்மா, இதுக்கு மேல என்ன இருக்கு? என் பொண்ணு சந்தோஷமா இருக்கான்றதே எனக்கு போதும். அவ்வளவு தொந்தரவு பண்ண வேண்டாம், சந்தோஷமா பேசிட்டோம். என்ன, எனக்கு நேரம் ஆகுது, நான் வேலைக்கு போயிட்டு வந்துடுறேன். சரிம்மா, நீ போ, குழந்தைய நான் பாத்துக்கிறேன். வரம்மா. என்ன சாப்பிடுற? இங்க பாரு நித்யா, நீ எதுக்காக இங்க வந்திருக்க, என்ன கேட்க போறேன்னு எனக்கு எல்லாமே தெரியும். நாங்க அதுக்கான முழு முயற்சியும் பண்ணிட்டு தான் இருக்கோம். அது சம்பந்தமா பேச்சுவார்த்தையும் நடத்திட்டு தான் இருக்கோம். கூடிய சீக்கிரமே உனக்கு நல்லது நடக்கும். போன ஜென்மத்தில் பண்ண தப்புக்கு அடுத்த ஜென்மத்தில் தண்டனை கிடைக்கும்னு சொல்லுவாங்க.
ஆனா நான் கொஞ்ச நாள் முன்னாடி பண்ண தப்புக்கு மொத்தமா தண்டனை அனுபவிச்சிட்டேன். மைதிலி பாபு கூட மறுபடியும் சேர முடியுமா முடியாதான்னு எனக்கு எதுவுமே தெரியல. ஆனா பாபுவை மனசுக்குள்ள வச்சு நினைச்சிட்டு இருக்கேன். நானும் மனுஷிதானே, எனக்கும் ஆசை பாசம் இருக்காதா? அதனால நான் பாபுவோட போட்டோவை என் லேப்டாப்ல வச்சு பாத்துட்டு இருந்தேன். லேப்டாப்ல அவன் போட்டோவை பார்க்க பார்க்க எனக்கு ஒரு மாதிரி அழுகை வந்துருச்சு. மைதிலி, நாங்க எப்படியெல்லாம் சந்தோஷமா இருந்திருக்கோம்னு ஒவ்வொரு போட்டோவா பார்க்கும் போதுதான் தெரிஞ்சுது. அப்படி ஒரு நிம்மதியான வாழ்க்கையை தொலைச்சிட்டு இப்ப நான் இப்படி இருக்கிறத நினைக்கும் போது என் மேல எனக்கு எவ்வளவு ஆத்திரம் வருது தெரியுமா? அந்த போட்டோவை நான் பார்க்கும்போது என் மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருந்துச்சு. மறுபடியும் அந்த வாழ்க்கை எனக்கு கிடைக்க போகுதுன்னு நம்பிக்கை வந்துருச்சு. அப்போ திடீர்னு எங்க அம்மா வந்துட்டாங்க. நான் லேப்டாப்பை மூடிட்டேன், ஆனா அது பிரச்சனையாகி என் அண்ணன் என்ன அடிச்சிட்டாரு தெரியுமா? பாபுவை போட்டோல பாக்குறதுக்கு கூட எனக்கு கொடுத்து வைக்கல மைதிலி. எனக்கு என்னவோ பாபு என்னை விட்டு போற மாதிரி இருக்கு. பாபு எனக்கு கிடைக்க மாட்டாரோன்னு பயம் வருது. மனசுக்குள்ள என்ன இல்லாம தோணுது. என் வீட்டுல இருக்கிறவங்கள என்ன சுத்தமா வெறுக்கிறாங்க. என்ன ஏதோ ஒரு கேவலமான பொழுவை பாக்குற மாதிரி பாக்குறாங்க. இவங்களை நம்பி எனக்கு கிடைச்ச ஒரு அற்புதமான வாழ்க்கையை நான் இழந்துட்டேன். இப்ப மனசு திருந்தி அவன் கூட சேரணும்னு நினைக்கிறேன். அந்த குடும்பத்துக்குள்ள நான் மறுபடியும் போகணும். என் பாபு கூட சேர்ந்து நான் சந்தோஷமா வாழணும். எல்லாத்தையும் தாண்டி எங்க வீடுங்கிற நரகத்துல இருந்து எப்படியாவது தப்பிக்கணும். பிளீஸ் ஏதாவது பண்ணுங்க. அழாத நித்யா, என்னடி இது? இங்க பாரு நித்யா, உன் வீட்டாளுங்க உன்னை எப்படி எல்லாம் டார்ச்சர் பண்றாங்கன்னு புரியுது. அதான் நீ இவ்வளவு தூரம் கஷ்டப்படுற. ஒரு விஷயத்த நீ புரிஞ்சுக்கோ, நம்ம போய் கேஸ வாபஸ் வாங்கிட்டோம். வக்கீல ஒத்துக்கிட்டாரு. இப்ப லீகலா நம்ம வக்கீல் அவங்க வக்கீலுக்கு நாம கேஸ வித்ட்ரா பண்ணிட்டோம் நோட்டீஸ் அனுப்புவாரு. அத பாக்குறப்போ பாபுக்கு எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிப்பாரு. இப்ப நாங்களே போய் கேஸ வாபஸ் வாங்கியாச்சுன்னு சொல்றதை விட பாபு அந்த நோட்டீஸ பாக்கும்போது உன் மேல பெரிய மரியாதை வரும். உன்னை பாக்கணும்னு நினைப்பாரு, உன்கிட்ட பேசணும் துடிப்பாரு. அது உங்க குடும்பத்துக்குள்ளே பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். உன்னை பத்தின ஒரு நல்ல ஒப்பீனியன் வரும். இதுக்காக தான் நாங்க இவ்வளவு நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் நித்யா. நாங்களா அவங்க கிட்ட போய் எடுத்து சொல்லி புரிய வைக்கிறத விட அவங்களா புரிஞ்சுக்கும் போது அதுல ஒரு வேல்யூ இருக்கும்ல. பார் நித்யா, நீ உன் நம்பிக்கையை மட்டும் எந்த சூழ்நிலையிலும் விட்டுறாத. கண்டிப்பா இது சக்சஸ் ஆகும். நீ பாபு கூட 100 வருஷம் சேர்ந்து வாழ போற. ஆமா நித்யா, நீ சொன்னல உன் தப்புக்கு தண்டனை கிடைச்சிருச்சுன்னு. இப்ப நீ திருந்தி நல்லவளா மாறிட்ட,
அதனால உனக்கு நல்லது நடந்தே தீரும். இனிமே உன் கண்ணில இருந்து கண்ணீரே வரக்கூடாது. நீ சந்தோஷமா இருக்க போற. எப்போ நீ மாறிட்டியோ அப்பவே உன் கஷ்டமும் மாறப் போகுது. கவலைப்படாத. வா போலாம். வரசல் சார் வரலங்களா வாங்க வணக்கம் சார் வணக்கம் உட்காருங்க थैंक यू சார் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கேன் நீங்க ஆ நல்லா இருக்கேன் சார் ஃபோன்ல சொன்னே இல்லையா ஆமாங்க சார் என் பொண்ணு கல்யாண விஷயம் அது சம்பந்தமா பேசதா உங்களை நேரடியா வர சொன்னேன் அதுக்கு என்ன சார் பிரபாதமான பசங்கள இருக்காங்க அதுவும் நம்ம ஆட்களே இருக்காங்க சார் நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க நம்ம ஆட்கள் அப்படி எல்லாம் ஒண்ணு பர்టి큘ரா இல்ல நல்ல பையனா இருக்கணும் எந்த ஆட்களா இருந்தா நமக்கு என்ன பண்ணிரலாம் சார் ஒரு நிமிஷம் இருங்க சார் ரெண்டு காபி கொண்டா சரிங்க சீக்கிரம் கொண்டா உங்களுக்கு ஏ தெரியும் அம்மா இல்லாத பொண்ணுகளை வச்சிட்டு நான் ரொம்ப சிரமப்படுறேன் இன்னும் இருக்கிற ரெண்டு பொண்ணுங்க கல்யாணத்தை சட்டுபுட்டுன்னு பண்ணிட்டா ஒரு பெரிய பாரம் இறங்கிடும் இல்லையா ஆமா சார் இல்லையா பண்ணா பொம்பளப் பிள்ளைய வீட்ல வச்சிருக்கிறது சர்மதான் சார் பொண்டாட்டி இருந்தா கூட பரவால்ல நீங்க தனியாளா இருந்து பாத்துக்கிறதே ரொம்ப கஷ்டம் அதத கால காலத்துல முடிச்சிடணும் சார் அதான் கரெக்ட் உங்களுக்கு வயசாகுது இல்ல அதான் நல்ல இடமா தான் பாத்து சொல்லுங்க தாராளமா பாத்துறலாம் சார் தாங்க போட்டோ காட்டுறேன்னு தப்பா நினைச்சீங்க சார் இதுல என்ன இருக்கு சார் காபி காபி எடுத்துங்க சார் இங்க வே இந்த பையன் நல்லா இருக்கானே யார் என்னன்னு கொஞ்சம் விசாரிங்களே இந்த பையன் நம்ம கவிதாவுக்கு பொருத்தமா இருப்பா சார் பையன் ஆஸ்திரேலியால வேலை பாக்குறா நல்ல சம்பளம் நல்ல குடும்பம் திருவாரூர் பக்கத்துல தான் இருக்காங்க கல்யாணம் முடிஞ்ச கையோட பையன் பொண்ண ஆஸ்திரேலியா கூட்டி போடுவான் மாமனார் மாமியே பிரச்சனையே இல்ல அதனால கேள்வியே இல்லாம பையனை பேசி முடிச்சிரலாம் கவிதா பாப்பா பார்க்கணும்னா சொல்லுங்க மெயில் ஐடி கொடுங்க பையன் போட்டோவையும் டீடைல்ஸ் அனுப்பி வைக்கிறேன் சரி நீங்க காபி சாப்பிடுங்க சரிங்க என்ன சந்திரு நீ ஏன் இங்க நின்னுட்டு இருக்க அது ஒண்ணு இல்ல சார் சுந்தரியம்மா கிட்ட ஏதோ பணம் கொடுக்கணும்னு சொன்னீங்களே கொடுத்தீங்கனா கொண்டு போய் கொடுத்துடுவேன் ஓ சாரி பா மறந்தே போயிட்டேன் ஒரு நிமிஷம் இரு சரி சார் நான் செக் ஒன்னு டெபாசிட் பண்ணிருந்தேன் அது இன்னும் கிளியர் ஆகல சரி சார் அது கிளியர் ஆனதுக்கு அப்புறம் பணம் எடுத்து கொடுத்துறேன் இப்போ நீ போலாம் பா சரிங்க சார் அப்புறம்